வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரை ஒரு சந்தோஷமான எதிர்காலம் இப்போதான் அவங்களுக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். சினிமா பாட்டில் வரும் ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது, அந்த மாதிரி வார்த்தைக்கு இணங்க ஒரு பிரகாசமான எதிர்காலம் ரிஷப ராசிக்கு காத்திருக்கிறது. உங்க ராசியை விட்டு பாம்பு வெளியில போகுது, பாம்பு வெளியில போகுதும் கருணாகும். அதாவது சிவவாக்கியர் சொன்னதை போல, புலிப்பாணி சொன்னதை போல, கண்டமாம் 2-7 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும், பொருட்கள் விரயம் நாசமாகும் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க அந்த ரிஷப ராசியை விட்டு பாம்பு வெளியில போறாரு.
அப்ப ரிஷபராசிக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உள்ள ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமான ஒரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைகிறது ரிஷபராசி நேயர்கள். என்னெல்லாம் ரிஷபராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருந்து வருதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஒரு சில ரிஷபராசி நண்பர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், சொசைட்டியில் ஒரு தலைகுனி, வீண்பெரிய அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் செய்கிற இடத்துல நீங்கள் அந்த போய் இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு வீண்பெரிய அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானமாகட்டும், குடும்பமாகட்டும், அல்லது வெளியில் சொசைட்டியில் வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, வெளியில் பழகக்கூடிய இடங்களில் சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத பலவிதமான சிக்கல்களை இந்த ரிஷபராசி என்பவர்கள் வீண்படி அவமானங்கள் எல்லாம் சந்தித்திருக்கலாம். அது வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓனர் உங்களை திட்டிருக்கலாம், அல்லது உங்கள் பாஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கலாம், உங்களுடைய சிஇஓ அல்லது உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு அன்சப்போர்ட்டடாக இருந்திருக்கலாம், மேபி எனி ஒன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணி சாரிப்பா நான் ஒன்று தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு அவங்க எதிரியே உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்போ மற்ற ராசி என்பர்கள் பிராயச்சித்தம் பரிகாரம் ராகுவை வணங்குவது, கேதுவை வணங்குவது என்பதை விட நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ராகுகேது வழிபாடு மிக 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 முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அப்போது இது நாள் வரையில் ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கு செல்கிறார். அப்போ அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் 6-12 மறைந்தால் நல்லது அப்படின் தான் நம்மளுடைய ஜோதிடம் சொல்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அசுப கிரகமாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 12 மறைகின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அதை நம்ம லாட்டரி சீட்டை விடுறோமா, ஒரு பேங்க் நிறைய பைசா எட்டு வந்து வாசலில் வச்சுட்டு போவாங்களா, இல்லை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் எதுங்க, நீண்ட காலமாக முடிவடையாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண பந்தமாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க பேசிக்காமல் இருக்கிறது, அக்கா தங்கியை பேசிக்காமல் இருக்கிறது, அல்லது ஒரு சொத்து பத்து சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது சைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை நீங்கள் ஒரு இடத்த வாங்கிங்க லாக் ஆகி அதில் போய் ஏமாந்து நிற்கிறது, பணம் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறது, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது லாக் ஆகி நிற்கிறது, பணங்காசு கடன் சம்மந்தப்பட்டதில் திக்குமுக்காடி போய் நிற்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருக்கிறது, கட்ட பஞ்சாயத்துகள், ஊர் வம்பு வழக்குகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனையும் மேபி இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை ராகு வந்து ரிஷபத்தில் இருந்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ராகு என்ன பண்ணுவாருங்க, அந்த ரிஷபராசி அன்பர்களை ஏதேனும் ஒரு சிக்கலில் மாட்டி வச்சிருப்பார், ஏதாவது ஒரு இடத்துல போய் தலைகுனியை ஒரு இழுக்கை ஏற்படுத்தியிருப்பார். அப்படி அவர் செய்த அந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக போகும்போது அந்த ராகு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. அது செய்தொழில் ஆகலாம், பிஸ்னஸ் ஆகலாம், அல்லது உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே போல் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே. தொழில் துறையை பொறுத்தவரை இனிமே தான் உங்களுடைய எதிர்காலமே அமைய இருக்கின்றது. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தவரை அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. பேர்புகள் கைகூடும். இன்னும் கூட சொல்லப்போனால் பதவி பட்டம் அந்தஸ்தெல்லாம் உங்களை தேடி வரும் ரிஷபராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம அந்த ராகுகேது பெயர்ச்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதை போல் இந்த ராகுகேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகுகேது பெயர்ச்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினச்சிங்கனாக்கா, உங்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள், ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.